சட்டமன்ற தேர்தலுக்கான தீவிரத்தில் இருக்கும் பீகார் மாநிலம். கொரோனா பரவல் தடுப்பு கருவிகளை உருவாக்கும் பணிகள் மும்மரம். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் இம்மாத இறுதியில் தொடங்கி 3 கட்டங்களாக நடந்து நவம்பர் 7 தேதி நிறைவடைகின்றது. அங்கும் மொத்தமாக 7,20,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். முதல் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 71 தொகுதிகளில் 31,000 வாக்குச்சாவடிகளும், இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் 42,000 வாக்குச்சாவடிகளும், மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 78 தொகுதிகளில் 33,500 வாக்குச்சாவடிகளும் உள்ளன. இது கொரோனா காலம் என்பதால் மிகுந்த பாதுகாப்போடு தேர்தலை நடத்துவதற்கு ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் கொரோனா காலத்தில் நடத்தப்பட உள்ள முதல் தேர்தல் என்பதால் இந்திய தேர்தல் ஆணையமும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உன்னிப்பாக எடுத்து வருகிறது. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை தற்போது 2,00,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இவர்களில் 1,50,000 மேற்பட்டோர் குணமடைந்துவிட்ட நிலையில் 900 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அங்கு மாநிலம் முழுவதும் சுமார் 600 இடங்கள் கண்டெய்ன்மெண்ட் ஜோன்களாக உள்ளன. 9,000 பேர் வரை வீட்டு தனிமைப்படுத்தலில் உள்ளனர். முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் 28 தேதி நடைபெறுகின்றது. எனவே அதற்கு முன்பாக கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பகுதிகள் அனைத்திலும் வாக்குப்பதிவுக்கு 3 நாட்களுக்கு முன் 100% பரிசோதனைகள் மேற்கொள்ள அம்மாநில சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. அந்த வாக்குப்பதிவின் போது மாநிலம் முழுவதும் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் வாக்காளர்களுக்கு பயன்படுத்த 29,00,000 சானிடைசர் யூனிட்களும், 18,00,000 முகக்கவசங்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கையுறைகள் 7,21,00,000 அளவிலும் தயார் செய்யப்பட உள்ளது. தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்கு வரும் மத்திய காவல் படையினரின் பயன்பாட்டிற்காக 5,63,000 சானிடைசர் யூனிட்களும், 11,26,000 மூன்றடுக்கு மாஸ்களும், 5,63,000 முகக்கவசங்களும், 11,26,000 கையுறைகளும் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதேபோல பீகார் மாநில காவல்துறையினரின் பயன்பாட்டிற்காக 67,000 அதிகமான சானிடைசர் யூனிட்களும், 4,06,000 மூன்றடுக்கு மாஸ்களும், 2,03,000 முகக்கவசங்களும், 4,06,000 கையுறைகளும் தயார் செய்யப்பட உள்ளது. அதோடு வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அலுவலர்களின் தேவைக்காக 7,66,000 சானிடைசர் யூனிட்களும், 46,00,000 மூன்றடுக்கு மாஸ்களும், 7,66,000 முகக்கவசங்களும், 23,00,000 கையுறைகளும், 1,06,000 டிஜிட்டல் தெர்மாமீட்டர்களும் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இவற்றை தயாரிக்கும் பணிகள் பீகாரின் மாநிலத்தில் தலைநகர் பாட்னா மற்றும் முக்கிய நகரங்களான முசாபர்பூர், பூர்ணியா ஆகியவற்றில் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பீகார் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் மருத்துவ சேவைகள் மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனத்தின் கீழ் நடைபெறும் இந்த தயாரிப்பு பணிகளில் தன்னார்வலர் அமைப்புகள், ஆஷா பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பாட்னாவில் கியான் பவனில் நடைபெறும் தயாரிப்பு பணிகளை 500 பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இங்கு 3 மாஸ்கள், முகக்கவசங்கள், கையுறைகள், சானிடைசர்கள் ஆகியவற்றை தயாரிப்பதோடு அவற்றின் தொகுப்புகளை பெட்டிகளில் அடைத்து வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. பாட்னாவில் உள்ள மையத்தில் இருந்து மட்டும் முதற்கட்டமாக 5,00,000 கொரோனா பரவல் தடுப்பு கிட்களை அனுப்ப உள்ளதாக பீகார் மாநில மருத்துவ சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். PM கேர்ஸுக்கு மத்திய அரசு துறைகள் அளித்த நிதி விவரம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்டு வெளியீடு. இந்தியாவில் கொரோனா நிவாரண பணிகளை மேற்கொள்ள நிதி தேவை என்பதால் பல்வேறு தரப்பிடம் இருந்து அதனை திரட்ட PM கேர்ஸ் என்ற அமைப்பை மத்திய அரசு உருவாக்கியது. சில நாட்களிலேயே இதற்கு பல கோடி ரூபாய் கிடைத்த நிலையில் அப்படி வந்த மொத்த பணம் எவ்வளவு என்றோ, அதனை பயன்படுத்தும் விதம் குறித்தோ வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்காமல் மத்திய பாஜக அரசு செயல்பட்டு வருகின்றது. இருப்பினும் யார் யாரெல்லாம் நிதியளித்தார்கள் என்பது குறித்த விவரங்கள் அவ்வப்போது தகவல் அறியும் உரிமை சட்டம் பெறப்பட்டு வெளியாகின்றன. அப்படி மத்திய அரசின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களான IIT, IIM உள்ளிட்டவை சார்பில் சுமார் 21 கோடி ரூபாயும், பொதுத்துறை நிறுவனங்கள் சார்பில் 2,105 கோடி ரூபாயும், ரிசர்வ் வங்கி மற்றும் இதர பொதுத்துறை வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்கள் சார்பில் 144.5 கோடி ரூபாயும் PM கேர்ஸுக்கு வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதுபோலவே தற்போது மத்திய அரசு துறைகளான ரயில்வே உள்ளிட்ட 50 துறைகள் PM கேர்ஸுக்கு 157,25,00,000 ரூபாயினை வழங்கியிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இதனை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் குழுவினர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற்றுள்ளனர். இதில் அதிகபட்ச தொகையாக 146,72,00,000 ரூபாயினை இந்திய ரயில்வே துறை வழங்கியுள்ளது. அடுத்ததாக 5,18,00,000 ரூபாயை விண்வெளி ஆய்வுத்துறையும், 1,14,00,000 ரூபாயை மத்திய சுற்றுச்சூழல் துறையும் வழங்கியுள்ளன. மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் 43,26,000 ரூபாயும், புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை சார்பில் 34,83,000 ரூபாயும், மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் 26,20,000 ரூபாயும்,
மத்திய வருவாய்த்துறை சார்பில் 22,60,000 ரூபாயும் மத்திய சுகாதாரத்துறை சார்பில் 18,51,000 ரூபாயும் பணியாளர்கள் பொதுத்துறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை சார்பில் 16,91,000 ரூபாயும் மத்திய கல்வித்துறை சார்பில் 14,24,000 ரூபாயும் PM கேஸுக்கு பங்களிப்பு செய்யப்பட்டுள்ளன. இவை தவிர குடியரசுத் தலைவர் அலுவலக பணியாளர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டதிலிருந்து 12,05,000 ரூபாயும் நாடாளுமன்ற மக்களவை பணியாளர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட சம்பளத்தில் திரட்டப்பட்ட 52,54,000 ரூபாயும் மாநிலங்களவை பணியாளர்களின் சம்பளத்தில் இருந்து 36,39,000 ரூபாயும் PM கேர்ஸுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தொகைகள் அனைத்தும் அந்தந்த துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் மாத சம்பளங்களில் பிடித்தம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசில் பிரதமர் உள்ளிட்ட 59 அமைச்சர்களின் கீழ் இயங்கும் 89 துறைகளிடம் அவர்கள் PM கேர்ஸுக்கு அளித்த நிதி குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் கேட்டிருந்துள்ளனர். ஆனால் அதில் 43 துறைகளில் இருந்து மட்டுமே பதில் தரப்பட்டுள்ளது. இதில் 146 கோடி ரூபாய் என்ற மிகப்பெரிய தொகையை வழங்கியிருக்கும் மத்திய ரயில்வே துறைதான் ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறது என்று கூறி அதனை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை தீவிரமாக நடந்து வருகின்றது. உச்சநீதிமன்ற நீதிபதி மீது புகார் கூறிய ஜெகன்மோகன் அவரையே தகுதி நீக்கம் செய்ய கோரி வழக்கு. ஆந்திராவில் YSR காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைத்து 1.5 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்திருக்கும் ஜெகன்மோகன் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு மீது பல்வேறு புகார்களை முன்வைத்துள்ளார். அவரது ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குறித்தும் தற்போது அவரது கட்சியினர் கொடுத்து வரும் தொல்லைகள் குறித்தும் ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அது ஆளும் கட்சி எதிர்கட்சி இடையிலான சாதாரண மோதலாகவே இதுவரை பார்க்கப்பட்டு வந்த நிலையில், ஆனால் கடந்த அக்டோபர் 6 தேதியில் இருந்து அது வேறொரு அதிர்ச்சிகரமான கோணத்திற்கு மாறியுள்ளது. அன்றைய தேதியிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி SA பாப்டேவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அது குறித்து உடனடியாக எந்த தகவலும் வெளியாகியிருக்கவில்லை. இதற்கிடையில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து பேச என்ற பெயரில் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்துவிட்டு வந்த சில நாட்களில், அதாவது அக்டோபர் 10 தேதி, அந்த கடிதத்தின் நகலை ஜெகன்மோகன் வெளியிட்டார். அதில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி SA பாப்டேவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் நீதிபதி ரமணா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருந்தன. குறிப்பாக தனது தலைமையிலான அரசு 18 மாதங்களை கடந்திருக்கும் நிலையில் ஆந்திர மாநில நிர்வாகம் சார்ந்து இதுவரை கிட்டத்தட்ட 100 முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளதாகவும், அவற்றில் பெரும்பாலானவிற்கு எதிராக ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், அந்த வழக்குகள் அனைத்திலும் அரசுக்கு எதிராகவே உத்தரவுகள் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஆந்திராவுக்கு அமராவதி மட்டுமின்றி மேலும் 2 நகரங்களை தலைநகரங்களாக உருவாக்குவது, சட்டமன்ற மேலவையை கலைப்பது, ஆந்திர மாநில அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை கட்டாயமாக்குவது, ஆந்திர மாநில தேர்தல் ஆணையரை நீக்குவது, முந்தைய அரசியலில் நடந்த ஊழல்களை இனம் கண்டு தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இவை அனைத்தும் அரசின் கொள்கை முடிவுகள் சார்ந்த நடவடிக்கைகள் என்பதையும், இவற்றை எதிர்த்து ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் போது அவரை அங்குள்ள நீதிபதிகள் சேஷசாய், சோமயாஜூலு, டி ரமேஷ், சத்யநாராயணமூர்த்தி ஆகிய நால்வரால் மட்டுமே விசாரிக்கப்படுகிறது. அவர்கள் வேண்டுமென்றே நீதிபதி ஜிதேந்திரகுமார் மகேஸ்வரியின் வழிகாட்டுதலோடு தனது தலைமையிலான அரசுக்கு எதிராக தீர்ப்பளிக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதி ரமணாவுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அவரே இப்படியான உத்தரவுகள் வருவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். அவருக்கும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபுவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவருக்கு சாதகமாக எனது தலைமையிலான அரசை கவிழ்க்கவே இத்தகைய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என விவரித்திருந்தார் முதலமைச்சர் ஜெகன்மோகன். மேற்கண்ட குற்றச்சாட்டுகள் மட்டுமின்றி நீதிபதி ரமணாவின் 2 மகள் மீது அமராவதி நகர் அமைய இருந்த பகுதியை ஒட்டி முறைகேடாக நிலம் வாங்கியது தொடர்பாக ஊழல் புகார்கள் இருக்கிறது. அதோடு முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபுவின் உறவினர்கள் சிலரின் மீதும் அப்படியான குற்றச்சாட்டுகள் உள்ளது. அது குறித்து CBI விசாரணை நடைபெற்றுள்ள நிலையில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது. இதற்கும் நீதிபதி ரமணா சந்திரபாபு இடையிலான ரகசிய உடன்பாடே காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் முதலமைச்சர் ஜெகன்மோகன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி SA பாப்டே இன்னும் 6 மாதங்களில் ஓய்வு பெறவுள்ள நிலையில் அவருக்கு அடுத்த தலைமை நீதிபதியாக வர இருப்பவர்தான் நீதிபதி ரமணா. அப்படிப்பட்டவர் மீது ஜெகன்மோகன் எழுப்பியிருக்கும் குற்றச்சாட்டுகள் சாதாரணமானவை அல்ல. ஏனென்றால் 70 ஆண்டுகளுக்கும் மேலான சுதந்திர இந்தியாவில் இதுவரை உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எந்த ஒரு மாநில முதலமைச்சரும் கடிதம் எழுதியதில்லை. இது ஒரு புறம் இருக்க, ஜெகன்மோகன் தலைமையிலான YSR காங்கிரஸ் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையப் போகிறது என பிரதமர் மோடியுடன் அவர் சந்திப்பதற்கு முன்பாக தகவல்கள் வெளியாகின.
ஆனால் சந்திப்புக்கு பின்னர் மாநில வளர்ச்சி குறித்து பேசவே பிரதமர் மோடியை சந்தித்தேன் என ஜெகன்மோகன் கூறியிருந்தார். அதன் பின்னர் அந்த கூட்டணி இணைவு குறித்து பெரியதாக எந்த தகவல்களும் வெளியாகவில்லை. இதற்கிடையில் அந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்த இரண்டாவது நாளே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இருக்கும் அதிருபதி நாடாளுமன்ற உறுப்பினரான ரகுராம கிருஷ்ணன் ராஜுக்கு தொடர்புடைய 11 இடங்களில் சிபிஐ சோதனை நடைபெற்றது. வங்கியில் கடன் பெற்றுவிட்டு முறையாக திருப்பி செலுத்தவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் சிபிஐ சோதனை நடைபெற்றதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரகுராம கிருஷ்ணன் ராஜு தனது கட்சியின் தலைவரும் ஆந்திர முதலமைச்சருமான ஜெகன்மோகனின் சில நடவடிக்கைகளை விமர்சித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். அதிலிருந்து கட்சி தொடர்பான நிகழ்ச்சிகளில் இருந்து புறக்கணிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஜெகன்மோகன் பிரதமரை சந்தித்த இரண்டாவது நாளில் அவர் வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தியது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்தது. இப்படி ஆந்திர மாநில அரசியலில் அதிரடியான பல்வேறு திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழலில் முதலமைச்சர் ஜெகன்மோகனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இருவர் பொதுநல வழக்கிற்கு மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் பல்வேறு ஊழல்கள், சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்பட 20 குற்றவியல் வழக்குகள் ஜெகன்மோகன் ரெட்டி மீது நிலுவையில் இருக்கும் நிலையில் அவர் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார். இது நீதித்துறை மீது களங்கத்தை ஏற்படுத்தும் செயல். எனவே அவரை தகுதி நீக்கம் செய்து மூத்த நீதிபதிகள் அடங்கிய குழுவை அமைத்து ஜெகன்மோகன் ரெட்டியை விசாரிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது உச்சநீதிமன்றத்தில் எப்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பது விரைவில் தெரியவரும். சுந்தர்பன் வன மீனவர்கள் சதுப்பு நிலம் அதன் தன்மையை இழப்பதாக வேதனை. ஆறும் கடலும் சேரும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி அலையத்தி அல்லது மாங்க்ரோவ் சதுப்பு நில காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. உலகிலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் என்றால் அது இந்தியா மற்றும் வங்கதேசத்தை ஒட்டி அமைந்திருக்கும் சுந்தர்பன் காடுகள்தான். இது கங்கை, பிரம்மபுத்திரா, மேக்னா ஆகிய நதிகள் வங்கக்கடலில் கலக்கும் கழிமுக பகுதிகளை ஒட்டி அமைந்துள்ளது. ஏறக்குறைய 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இந்த காடுகளுக்குள் 54 சிறிய தீவுகள் உள்ளன. இந்த பரப்பில் சுமார் 44,00,000 மக்கள் வாழ்கின்றனர். மேலும் வங்க புலிகள், புள்ளிமான்கள், முதலைகள், ரீசஸ் வகை குரங்குகள், ஏராளமான வகை பாம்புகள், பறவைகள், தாவரங்கள், மீன்கள் என பிரம்மாண்டமான பல்லுயிர் பெருக்கம் கொண்ட பகுதியாக உள்ளது. இதன் மொத்த பரப்பளவில் 4,000 சதுர கிலோமீட்டர் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் தென்பகுதியில் உள்ளன. மீதியுள்ள 6,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு காடுகள் வங்கதேச நாட்டின் வசமும் உள்ளன. இந்த காடுகளை உலகின் பாரம்பரிய சின்னமாக 1997 ஆண்டில் யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு உட்பட்ட பகுதிக்குள் உள்ள சுந்தர்பன் புலிகள் சரணாலயத்தில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 80 மேற்பட்ட புலிகள் உள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் வடக்கு 24 பர்கானாஸ் மற்றும் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டங்களில் கிங்கல்கஞ்ச், பசாந்தி, கக்வெட், குல்தாலி, கோசாப்பா மற்றும் நம்கானா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய சுந்தர்பன் காடுகள் நிலப்பரப்பில் மீன்பிடிக்கும் தொழில் மட்டுமே சுமார் 3,00,000 பேரின் வாழ்வாதாரமாக இருந்திருக்கின்றது. ஆனால் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் சுந்தர்பன் காடுகளின் தன்மையை சீர்குலைக்க தொடங்கியதன் விளைவாக தற்போது அந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வருமானம் தேடி அந்த மீனவர்கள் இடம்பெயரும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மற்ற புலம்பெயர் தொழிலாளர்களைப் போலவே கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு செல்கிறார்கள். சதுப்பு நிலங்களில் நீர்ப்பரப்பில் மீன்பிடித்து பழகிய அவர்கள் வேறு வழியின்றி கடல் சார்ந்த மீன்பிடிப்புக்கு தொழிலாளர்களாக செல்வது அண்மையில்தான் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஊரடங்கின் போது மேற்கண்ட 3 மாநிலங்களிலிருந்து சுமார் 10,000 மீனவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப மேற்கு வங்க அரசின் உதவியை நாடியுள்ளனர். இது ஊடகங்களுக்கு தெரியவந்து அவர்கள் நடத்திய ஆய்வுகளால் செய்திகள் வெளியான பின்னரே அவர்களது புலம்பெயர்வுக்கான காரணம் குறித்த விவாதம் எழுந்திருக்கின்றது. சுந்தர்பன் காடுகளுக்கு மீன்பிடிக்கும் மீனவர்கள் சிறிய எந்திரப்படகு அல்லது மிதவைகளை பயன்படுத்தியே நீர்த்தடங்களில் பயணிக்கின்றனர். இங்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மீன் வகைகளான பாஷே, பங்கல், பெத்தி, டங்க்ரா, கோர்குல், காஷ்கல், போலி, சேலா மற்றும் டாட்னி ஆகியவை உள்ளன. ஆனால் தற்போது சுந்தர்பன் சதுப்பு நிலங்களில் உள்ள நீரின் உப்புத்தன்மை அதிகரித்திருக்கின்றது. அதே போல கடந்த ஆண்டுகளாக கங்கையாற்றில் மாசுக்கள் அதிகம் கலந்து வருகின்றன. இவையெல்லாம் சுந்தர்பன் காடுகளின் நீர்ப்பரப்பில் வளரும் மீன்களின் இனப்பெருக்கத்தை குறைக்க செய்கிறது. எனவே மீன்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைவதால் மீனவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இதற்கிடையில் அந்த வனப்பகுதியில் புலிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. இதனால் மீன்பிடிக்க செல்லும் நேரங்களில் புலியின் தாக்குதலுக்கு ஏராளமான மீனவர்கள் ஆளாகி உயிரிழந்திருக்கின்றனர்.
போதிய மீனும் கிடைப்பதில்லை, புலிகளாலும் ஆபத்து இருக்கின்றது என்ற காரணத்தால் அங்குள்ள மீனவர்கள் தங்களது பூர்வ பகுதியான சுந்தர்பன் சதுப்பு நில காடுகளை விட்டுவிட்டு கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா மாநிலங்களுக்கு கடல் மீன்பிடி தொழிலாளர்களாக செல்கிறார்கள். உணவு, தங்குமிடம் போன்ற செலவுகளுக்கெல்லாம் போக 15,000 ரூபாய் வருமானம் ஈட்ட முடிவதாக கூறும் அந்த மீனவர்கள், அதில் பாதியை கூட சுந்தர்பன் சதுப்பு நிலப்பகுதியில் மீன்பிடிக்கும் தொழில் செய்தால் ஈட்ட முடிவதில்லை என கூறியுள்ளனர்.